Hello viewers, welcome to Vasan's Amateur Education. நீங்க பாத்துட்டு இருக்க playlist Amateur's Cat Tutorial for Cat Paper. Yes, இந்த playlistல நம்ம 5th வீடியோ பார்க்க இருக்கோம். சோ இந்த 5th வீடியோல நம்ம ஆபரேஷன் டூல் பார் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த ஆபரேஷன் டூல் பார்ல என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தா, நம்ம ஒரு 2D sketch இப்ப கேட்டல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அண்ட் அதுல வந்து சில எடிட்டிங்ஸ் பண்ணினோம் அப்படினா அதுக்கு நம்ம இந்த ஆபரேஷன் டூல் பார்ல உள்ள டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ என்னென்ன டூல்ஸ் இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா, லைக் வந்து சாம்ஃபர், ஃபில்லட், ட்ரிம், மிரர், டிரான்ஸ்லேட், ஆஃப்செட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா இதுல ப்ராஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான எலிமெண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ப்ராஜெக்ட் 3D எலிமெண்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம அதுக்கு மேல ஒரு 2D ஸ்கெச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த டூல் ரொம்பவே யூஸ் ஆகும். சோ இது எதுவுமே மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, வித்வுட் எனி டிலே நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். சோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேட் 2D ஸ்கெச் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல இங்க கார்டில் கொடுக்குறேன், நீங்க அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அது மூலியமா நீங்க கேட்டியால எனி டைப் ஆஃப் 2D டயக்ராம்ஸ் நீங்க ஸ்கெச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து 2D ஸ்கெச் பிளேனில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் செட் என்னென்னா ஆப்ரேஷன் டூல் செட். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் டூல் செட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்னர் டூல். ஓகே, கார்னர் டூல்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபில்லட் எட்ஜ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷார்ப் எட்ஜ், ஒரு ஸ்கொயரில் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ரவுண்டட் எட்ஜாக மாற்றுறது தான் வந்து இந்த இடத்துல இவங்க கார்னர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐக்கன் ரெப்ரசென்ட் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார்னர் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அதே கார்னரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐக்கான்ஸ் இருக்குங்களா? ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சென்டர் ரெக்டாங்கிள்ன்ற டூல் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிக்கிறேன். நான் டைமென்ஷன்ஸ் எதுவுமே தரல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கார்னர் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ட்ரிம் ஆல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ட்ரிம் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ட்ரிம்ன்றது இந்த இடத்துல அந்த கார்னர். ஓகேங்களா? ஸோ நான் அந்த ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா ஷார்ப் எட்ஜ் வேணும். ஓகேங்களா? ஸோ ஷார்ப் எட்ஜுக்கு ரெண்டு லைன் வந்து ஜாயின் ஆனால் தான் அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜு ஃபார்ம் ஆகும். ஸோ ட்ரிம் ஆல் எலிமெண்ட்ஸ், அந்த ஆளுன்றது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நான் இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணி தான் நான் அந்த கார்னர் ஐக்கானே, சாரி கார்னர் டூலே வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எது எதெல்லாம் செலக்ட் பண்ணுறேனோ அதுதான் வந்து அந்த இடத்துல ஆல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு சப்போஸ் இந்த கார்னர் வந்து எனக்கு ஃபில்லட் ஆகணும் அப்படின்னா நான் இது எப்படி இப்போ அந்த டூலை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மவுஸை விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்களா? ஸோ இந்த ஆர்க்கு எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரேடியஸ் இங்கே காமிக்குதுங்களா? ஸோ இந்த ரேடியஸை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வேல்யூஸ் என்ன ரிக்குயர்டோ ஆக்சுவல் வேல்யூ அதை கொடுத்துடலாம். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாப்அப் வருது. பாப்அப்பில் எனக்கு 28 தான் வேணும், சாரி 20 தான் வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஃபில்லட் எட்ஜ் வந்து ரேடியஸ் 20க்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்னென்னா ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். என்னென்னா எந்த ரெண்டு லைன் மீட் ஆகிற அந்த கார்னரை வந்து நம்ம ஃபில்லட்டாக மாற்றணும், அந்த ரெண்டு லைனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மவுஸை மூவ் பண்ணோன்னா அந்த ஆர்க்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிக்குயர்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு கிளிக். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரேடியஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவோட அந்த ஃபில்லட் ஃபார்ம் இருக்கும். அந்த ரேடியஸை டபுள் கிளிக் பண்ணி நம்மளோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஐக்கான் நேம்லேயே இருக்குது என்னென்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். எலிமெண்ட்டுன்றது இந்த இடத்துல லைன். ஓகேவா? ஸோ நான் ஒரு எட்ஜை வந்து நான் ஃபில்லட்டாக மாற்றினேன் அப்படின்னா ரெண்டு செலக்ட் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எனக்கு ட்ரிம் பண்ணு, செகண்ட் லைனை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், செகண்ட் லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா ஆர்க் மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரிக்குயர்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஷேப் கிடச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு கிளிக். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஹாரிசான்டல் லைனை செலக்ட் பண்ணேன், அது எனக்கு ட்ரிம் ஆயிருக்கு. ஸோ ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் ஐக்கான் நேம். அந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரிம் ஆயிருக்கு, செகண்ட் லைன் அப்படியே இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரேடியஸை நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு எனக்கு 20 தான் வேணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்டர் பண்ணிக்கிறேன் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இது இந்த ஐகான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நோ ட்ரிம். ஓகே. நோ ட்ரிம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்களா, இந்த கார்னரில் வந்து ஃபில்லட் எஜ்ஜை தான் மாறினதுக்கப்புறம் அந்த ஷார்ப் எஜ்ஜு காணா போயிடுச்சு. ஸோ நோ ட்ரிம்ன்ற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷார்ப் எஜ்ஜும் இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஃபில்லட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே இருக்கிறது தான் வந்து அந்த ஐகான். ஸோ நான் அந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் அண்ட் இந்த ஆர்க் எனக்கு அப்ராக்சிமேட்டாக இங்கே வந்தால் போதும் அப்படின்றப்ப அங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு எனக்கு 20 நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வேல்யூ மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ப் எஜ்ஜும் இருக்குது, அட் த சேம் டைம் ஃபில்லட்டட் எஜ்ஜும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஐகான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைன் ஸ்ட்ரிம். ஓகே. ஸ்டாண்டர்ட் லைன் ஸ்ட்ரிம்மும் கிட்டத்தட்ட நோ ட்ரிம்மர், நோ லைன் ஸ்ட்ரிம்மர் தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் ட்ரிம். ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் ட்ரிம்ன்றது எப்படின்னா நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் இன்னொரு டிராயிங் வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ வந்து இப்போ நான் அந்த ஸ்டாண்டர்ட் லைன்ஸ் ட்ரிம்மே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு டயக்ராம் வரைஞ்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நான் வந்து இப்படி ஒரு லைன் வரைகிறேன். எனக்கு இந்த லைன் வந்து எக்ஸஸாக இருக்குது தெரியுங்களா. எனக்கு ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆகணும், அந்த எட்ஜில் இது எக்ஸஸாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸஸ்ஸு எனக்கு மறையணும், அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் எட்ஜாகவும் மாறணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாண்டர்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஐகான் ஸ்டாண்டர்ட் லைன்ஸ் ட்ரிம். ஓகேங்களா. ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனையும் அந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லைனும் ட்ரிம் ஆயிரும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு உள்ள ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லைன்ஸ் ட்ரிம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நேம்லே இருக்கிற மாதிரி இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸில் யூஸ் பண்ண முடியாது அந்த ஐகானை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது யூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரையணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஐக்கானை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் நான் வரைய போகிறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வரைகிறேன். ஓகே. அனதர் லைன் வரைகிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்டர்செக்டிங்காக ரெண்டு லைன் வரைஞ்சிட்டேன். இல்லை இது இன்டர்செக்டிங்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கார்னரை மீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐக்கானை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் எந்த ஐக்கானை பார்ப்போம், என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஸ்ட்ரிம். ஓகேவா. இப்போ அந்த லைன் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு லைனையும் நான் செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஃபில்லட்டட் எட்ஜ் ஃபார்ம் ஆகணும், ஆனால் அது வந்து நார்மல் லைனில் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண ஒரு ஆர்க் வருது. ஸோ அந்த ஆர்க்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ட்ரிம் ஆயிருச்சு, பட் ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஃபில்லட் வந்து நார்மல் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, நார்மல் லைன். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஐக்கானோட ப்ரொசீஜர். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 20 இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் வந்து மாறிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம். ஓகே. லாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நோ ட்ரிம். ஓகே. இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நோ ட்ரிம்னு சொல்லி ஒரு இதில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே தான் இப்போ நான் வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இங்கே வரைஞ்சிட்டேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சிட்டேன். இதில் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த ஐகான் நேம் என்னன்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நோ ட்ரிம். ஸோ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு ஃபில்லட்டும் ஃபார்ம் ஆகும், அட் த சேம் டைம் அந்த லைனும் ட்ரிம் ஆகாது, ஐ மீன் அந்த ஷார்ப் எஜ்ஜும் மறையாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், செகண்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ப் எஜ்ஜும் காணா போகல, அதே மாதிரி அட் த சேம் டைம் ஒரு ஃபில்லட்டட் எஜ்ஜும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் என்னோடய ரிக்குயர்ட் வேல்யூ உள்ளே இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ 20. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மாறிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபில்லட், ஐ மீன் இந்த கேட்டகரியில் கார்னர்னு இவங்க சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இதில் மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிம் ஆல் எலிமெண்ட்ஸ், அதை விட்டால் வந்து நோ ட்ரிம், இது ரெண்டும் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஐகான் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சாம்ஃபர்.
ஓகே, சாம்ஃபர் நான் கிளிக் பண்ணோடனே இங்கேயும் அதே மாதிரி சாம்ஃபரில் சேம் 6 செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபில்லட் ஐ மீன் அந்த கார்னரில் என்ன பார்த்தோமோ அதே சேம் டிட்டோ தான் இங்கே. ஸோ நான் இப்போ இதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரிம். ஓகே, ட்ரிம்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோஸ்லாம் வந்து லென்த் குறைக்கிறது. ஸோ இப்போ ஆடியோ வந்து அதோட லென்த் குறைக்கிறது, அதுதான் ட்ரிம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வரைகிறப்போ மறந்துடாதீங்க, இது ஒரு காமன் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வச்சு எல்லாத்தையும் வரைஞ்சிருவாங்க, அது லைனாகவே காட்டாது கடைசியில். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஐக்கன் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லைன் நான் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு லைன் வரைகிறேன், இந்த லைனு எனக்கு லென்த் இவ்வளோ வேணாம், எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும், நான் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிட்டேன் அப்படின்றப்ப நான் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லைனை ட்ரிம் பண்ணுமோ அதை ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் அந்த மவுஸை லெஃப்ட் ஐ மீன் அந்த கர்சரை லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணோம்னா எந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு லைன் வேணும் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த லெஃப்ட் ஆர் ஃப்ரம் த ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் எனக்கு அந்த டாட் வரணும், ஐ மீன் அந்த லைன் வரணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த ஆரிஜினுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படிங்கிறப்ப நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய லைன் முன்னாடி இவ்வளோ லென்த்துக்கு இருந்துச்சு, இப்போ நான் அதை ட்ரிம் பண்ணி இவ்வளோ லென்த்துக்கு கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரிம்மோட வேலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிரேக் த லைன். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய லைன் ஒன்று வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைன் வந்து நான் செலக்ட் பண்ணால் பாருங்களேன், மொத்தமாக தான் செலக்ட் ஆகும், ஒரே லைனாக தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்படி வேணாம், இது வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இது ஒரு ஏதாவது ஒரு டயக்ராமோட பேஸ் லைன் வச்சுப்போம், அதில் மேலே ரெண்டு டயக்ராம் வரைகிறோம், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு வரைகிறோம்னா எனக்கு இந்த லைன் இப்போ செலக்ட் பண்ணுறப்ப பார்ட் ஏக்கு தனியாக பேஸ் ஆகும், பார்ட் பிக்கு தனியாகவும் கிளிக் ஆகணும் இல்லை செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை டெலீட் பண்ணிட்டுலாம் புதுசாக வரைய தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிரேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரேக் ஆப்ஷன்றப்ப என்ன ஆகும்னா அந்த லைன் ரெண்டாக பிரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பார்ட்டை செலக்ட் கர்சர் கொண்டு போகிறீங்களோ அந்த பார்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பிரேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த லைனை பிரேக் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோமா? இப்போது எந்த இடத்துல எனக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஆரிஜினுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே உள்ள பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா இப்போ அந்த லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு, நான் இப்போ அந்த கர்சர் அங்கே கொண்டு போகிறேன், எந்த லைன் எவ்வளோ தூரம் மட்டும் செலக்ட் ஆகுது மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் சாரி ரைட் சைடில் உள்ள லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் இந்த பக்கம் கொண்டு வரப்ப இந்த லைன் மட்டும்தான் ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள லைன் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு, ஈவன் தோ அது சிங்கிள் லைனாக இருந்தாலும் இப்போ அது வந்து டூ லைனாக ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த லைனை ஏதாவது பண்ணி டெலீட் பண்ணேன் அப்படின்னா அந்த லைனை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரேக் அப்படின்ற டூலோட யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குவிக் ட்ரிம். ஓகே, குவிக் ட்ரிம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுற மாதிரி, அது வந்து எரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் வந்து எனக்கு இந்த சர்க்கிளை தாண்டி வெளியே வந்துருச்சு, எனக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த சர்க்கிளோட கட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த குவிக் ட்ரிம்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது எங்கள் சர்க்கிளில் இன்டர்செக்ட் ஆகிறனால அது வரைக்கும் அது கட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக சொன்னால் எரேசர் ஆப்ஷன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, எனக்கு ஜென்ரலாக ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை டெலீட் பண்ணால் கூட எரேஸ்ன்ற அந்த ஐ மீன் அந்த குவிக் ட்ரிம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா க்ளோஸ் ஆர்க். ஓகே, இது வந்து சிம்பிள் தான், என்னென்னா இப்போ இங்கே ஆர்க் ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ நான் வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த ஆர்க் வந்து வேணாம், எனக்கு அதுக்கு பதிலாக அது ஒரு ஃபுல் சர்க்கிளாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த க்ளோஸ் ஆர்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த சர்க்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்க்கு ஒரு ஃபுல் சர்க்கிளாக மாறிடும். ஏன்னா ஆர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் வச்சு தான் அது வரையவே போகிறோம். ஸோ நீங்கள் அது க்ளோஸ் ஆர்க் சொல்லி நீங்கள் அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் ஆர்க்கோட வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ன்ற ஒன்றில் சேம் ஆர்க் தான். இப்போ நான் ஆர்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய ஆர்க் இங்கே இருக்குது. இப்போ நான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நான் இங்கே ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்க்கை வந்து போன ஐகானில் போன டூலில் வந்து ஃபுல்லாக மாற்றணுமா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த வரைஞ்சிருக்கிற ஆர்க்கு காணாமல் போயிடும். அதுக்கு பதிலாக அதுக்கு காம்ப்ளிமெண்ட், ஐ மீன் அந்த ஆப்போசிட்டாக இருக்கிற என்ன ஆர்க்கோ அது வந்து அந்த இடத்துல விசிபிள் ஆயிடும். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ காம்ப்ளிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணுறேன். ஆர்க்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த வரைஞ்சிருந்த ஆர்க்கு இன்விசிபிள் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் விசிபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டோட டூல். ஸோ கைஸ் இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஐக்கான் என்னென்னு பார்த்தோம்னா மிரர். ஓகேங்களா? ஸோ மிரர் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ நான் அகெயின் இப்போ இங்கே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மிரர்ன்றது இங்கே இருக்கிற இங்கே ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு இன்னொரு டிஸ்டன்ஸுக்கு நம்ம அதை அப்படியே மாற்றணும், வரையணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளை வந்து நான் இங்கே வரைகிறேன். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிளை ஏதோ ஒரு லைனோ ஒரு பிளேனோ நான் ரெஃபரன்ஸாக வச்சு அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு நான் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு லைன் இங்கே வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிட்டேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளை இந்த லைனை வித் ரெஃபரன்ஸாக வச்சு அப்படியே நான் வந்து மிரர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மிரர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்கிள் அப்படியே இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ, அதாவது அந்த லைனில் இருந்து அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருந்துச்சோ அப்படியே வந்து இங்கிட்ட ஃப்ளிப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் தேவையில்லைங்கிறப்ப அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சதுனால உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லைனை நான் இப்படி வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ சேம் மிரர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ அந்த லைன்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டைரக்ஷனுக்கு அது அப்படியே ஃப்ளிப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிரர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான் என்னன்னு பார்த்தோம்னா சிமெட்ரி. ஓகே, சிமெட்ரின்றது என்னன்னா, இப்போ நம்ம மிரர் பண்ணோம் இல்லையா, மிரர் பண்ணப்ப என்ன ஆச்சு, சோர்ஸ் ஸ்கெட்சும் அங்கே இருந்துச்சு, நம்ம மிரர் பண்ண ஸ்கெட்சும் அங்கே இருந்துச்சு. ஓகே, சிமெட்ரியில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் சிமெட்ரி ஆப்ஷன் கொடுத்து அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி அந்த லைனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஐ மீன் அந்த ரிசல்டன்ட் ஸ்கெட்ச் இருக்கும், ஆனால் சோர்ஸ் காணாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதை போய் இப்போ பார்ப்போம். ஸோ அதேமாதிரி சேம் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு லைனும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லைன் வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சிமெட்ரி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன், அண்ட் செகண்டாக வந்து அந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்களா, சோர்ஸ் எனக்கு அங்கே காணாமல் போயிடுச்சு. ஒன்லி நம்மளோட ரிசல்டன்ட், அதாவது அந்த ஃப்ளிப் பண்ண ஸ்கெட்சு தான் வந்து அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிமெட்ரியோட வேலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்லேட். ஓகே, ட்ரான்ஸ்லேட்டுன்னு வரப்போ நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன், ஒரு லைன் ஆர் சர்க்கிள் எனி திங். ஓகேங்களா? ஸோ லைன்ன்றப்போ அந்த ஓரியன்டேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட்டுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னோம்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதோட காப்பி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த லைனை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, இப்போ அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோம். ஸோ ட்ரான்ஸ்லேட்டுன்ற ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், எங்கேயாவது ஒரு பிவோட் பாயிண்ட், ஏன்னா அது பிவோட் பாயிண்ட்டை பொறுத்து தான் வந்து அது மூவ் ஆகும். ஸோ சும்மா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த லைனை மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன் வந்து எங்கே வேணாலும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு ரிக்குயர்ட் பிளேஸ் வந்து இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, சப்போஸ் இங்கே
ஓகேவா? இப்போ வந்து என் கர்சர் பார்க்கக்கூடாது, அந்த செகண்ட் லைன் எங்கே இருக்குதோ அதுதான் வந்து அதோட ஒரிஜினல் ஆக்சுவல் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஆரிஜினுக்கு பக்கத்திலே வேணும் அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி வச்சுட்டு அகெயின் ஒரு கிளிக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் வந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அதை நம்ம மூவ் பண்ணணும், ஐ மீன் டிரான்ஸ்லேட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்கெட்சை நம்ம மூவ் பண்ணணும், ஐ மீன் இன் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லைனாக இருக்குன்றனால நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதுவே ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஆர் சர்க்கிள் அப்படின்னுச்சுன்னா நம்ம லெஃப்ட் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணுறது எப்படின்றது நான் என்னோடய செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணுறோமா? பண்ணினதுக்கப்புறம் இப்போ அந்த லைனோ இல்லை ஸ்கெட்சோ வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? செலக்ட் ஆகுனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் சும்மா வைக்கிறோம். ஒரு கிளிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுறப்ப அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே அங்கேருந்து காப்பி ஆகி அப்படியே மூவ் ஆகும். மூவ் ஆகுறப்ப உங்களோட ரிக்வயர்டு பொசிஷன் கிடைச்சதுக்கப்புறம், அந்த ஸ்கெட்சு உங்களோட ரிக்வயர்டு பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு கிளிக், அவ்வளோதான், முடிஞ்சுங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம், ரொட்டேட். ஓகே, ரொட்டேட்டுன்றது இப்போ நம்ம எப்படின்னா நம்ம ஃபோன்லலாம் பிக்சர் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஆர்ஜின் அதோட பிக்சரோட ஆர்ஜின்ல இருந்துட்டு அப்படியே ரெஃபரன்ஸாக வச்சு அப்படியே டேர்ன் ஆகும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்கிளை வச்சு அதை அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே இருக்குது என்னோட ஒரு ஆப்ஜெக்ட், அதை நான் இங்கிட்டு கொண்டு வரணும் ரொட்டேட் ஆகுனா அது இப்படி ஒரு சர்க்கிளில் தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட பாயிண்ட் எங்கே வைக்கிறோமோ. ஓகேங்களா? ஸோ ஃபோனில் உள்ள மாதிரி அப்படியே ஆரிஜின்லேயும் ரொட்டேட் பண்ண வைக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டோட சென்டர்லேயே வச்சுட்டு வரணும் எல்லா பாயிண்ட்டையும். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் இப்போ வந்து ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஸ்கெட்சை நான் ரொட்டேட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே என்னோடய லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். லைனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ரொட்டேட் பண்ண போகிறேங்க இல்லையா? ஸோ ரொட்டேஷன்னாலே ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு என்ன தேவை? சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். நான் சென்டர் பாயிண்ட்டை அப்ராக்சிமேட்லி நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அங்கே தெரியுதுல ஒரு சின்ன ஆரஞ்சு கலர் சர்க்கிள், ஸோ அதுதான் என்னோடய சென்டர் பாயிண்ட். ஓகே, இப்போ சர்க்கிள்னால் அதில் சென்டர் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு அடுத்து என்னது? ரேடியஸ். ஸோ எந்த ரேடியஸில் வச்சு அதை ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து என்னோடய ரேடியஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அங்கே ஒரு கிளிக் கிளிக் பண்ணோமா? கிளிக் கிளிக் பண்ணிட்டு இப்போ மவுஸ் அப்படியே மூவ் பண்ணுறேன். அப்படியே மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்களா அந்த லைன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது, அப்படியே மூவ் ஆகுது, தெரியுதுங்களா? அதாவது நான் வச்சிருக்கிற சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த செகண்ட் பாயிண்ட்டையும் ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்து அந்த லைனே வந்து டேர்ன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த லைன் வந்து இங்கே தேவை, இல்லை இந்த இடத்துல தேவை, இப்படி வந்து அதை ஜாயின் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிரும். இப்போ இதே நம்ம ஃபோனில் உள்ள மாதிரி அப்படியே அட் த சென்டர் அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு த சேம் சென்டர் அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். சேம் ரொட்டேட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கினேன். கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிட்டேன். லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அகெயின் செகண்ட் பாயிண்ட்டையுமே வந்து இந்த லைனோட சென்டராகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம ஃபோனில் உள்ள மாதிரி அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர்லேயே அப்படியே ரொட்டேட் ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ரொட்டேட் ஆகும்ன்றது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸை பொறுத்து தான் கேட்டையால் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ சென்டர் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன்னா, வரைஞ்சிட்டு இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறப்ப ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், இந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஸ்கெட்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்ப செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணப்போ இது செலக்ட் ஆயிடுச்சா, ஆரஞ்ச் கலர் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய சென்டர் பாயிண்ட்டை நான் கொடுக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட்டை நான் அந்த ரெக்டாங்கிளோட சென்டரே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ என்னோடய செகண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும் கரெக்டாக, அந்த செகண்ட் பாயிண்ட்டுமே வந்து நான் சென்டரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் மவுஸை என்ன மூவ் பண்ணாலும் அப்படியே நம்ம ஃபோனில் உள்ள ஃபோட்டோ மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? இதுவே நான் அந்த சென்டர் பாயிண்ட்டையும் ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் ஐ மீன் அந்த செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம கொடுக்குறதையும் வந்து தள்ளி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவாக வந்து அந்த டயக்ராம் ரொட்டேட் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக சொல்லியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சொன்னால் எதுவுமே புரியாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்கேல். ஓகே, ஸ்கேல் ஆப்ஷன்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டை இருக்கிற சைஸை விட சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ வந்து ஆக்குறது தான் வந்து ஸ்கேல். ஸோ ஸ்கேலிங் சொல்லுவாங்க இதை இன்ஜினியரிங் டேர்ம்ஸில். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சென்டர் ரெக்டாங்கிளே வரைகிறேன், வரைஞ்சிட்டேனா? வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஸ்கேல் பண்ணணும். ஸோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேனா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எதை ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சென்டர்ட் ரெக்டாங்கிளை நான் ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கேலிங் பண்ணி முடித்த டயக்ராம் இருக்குல்ல, இது ஏதோ சின்னதோ பெருசோ பண்ண போகிறோம், அது எந்த டைரக்ஷனில் வரணுமோ அந்த டைரக்ஷனில் ஒரு கிளிக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை விட பெருசாக எனக்கு வந்து இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறப்ப நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் மவுஸை எங்கே மூவ் பண்ணாலும் அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த சென்டர் ரெக்டாங்கிளையும் இந்த பாயிண்ட்டையும் எந்த லைனில் இருக்குதோ அதை லைனில் தான் வந்து அது மூவே ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் வேறு எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் அது எதுவுமே ஆகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த சென்டர் ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இப்போ நான் வச்ச இந்த பாயிண்ட்டுக்கும் ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்து அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் அது பெருசாகவோ சின்னதாகவோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்கேல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெயினாக உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த டைரக்ஷனில் அந்த ரிசல்டன்ட் டயக்ராம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட ரீகேப் சொல்லிடுறேன். என்னென்னா, ஐக்கான், ஸ்கேல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எதை ஸ்கேல் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்னா, உங்களுக்கு அவுட்புட் எந்த டைரக்ஷனில் வேணுமோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த பாயிண்ட்டை வைக்கணும். பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிக்குயர்டான சைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அகெயின் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டயக்ராம் ஸ்கேல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட். ஓகேங்களா? ஸோ ஆஃப்செட்டுன்றது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன், எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த அதை நவுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆஃப்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த லைனை ஆஃப்செட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆஃப்செட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த லைனை ஆஃப்செட் பண்ண போகிறேன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒரு டாட்டட் லைன் மாதிரி வருது, அதுதான் வந்து அந்த லைன். ஸோ அந்த லைன் வந்து எனக்கு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணால் போதும், அந்த லைன் அங்கே இடத்துல வந்துடும். ஸோ எனக்கு இப்போ இங்கே வேணும் அப்படிங்கிறப்ப நான் அங்கே ஒரு கிளிக் கிளிக் பண்ணோன்னா அந்த லைன் அங்கே மாறிடுச்சு. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, அந்த லைன் ஹாரிசான்டலாக இருந்தால் கடைசி வரைக்கும் அது ஹாரிசான்டலாக தான் இருக்கும், வேர்ட்டிக்கலாக இருந்தால் வேர்ட்டிக்கலாக தான் இருக்கும், க்ராஸாக இருந்தால் க்ராஸாக தான் அப்படியே மூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை மாற்றிலாம் இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த லைனை வந்து இங்கே இப்படி வரைகிறேன். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஆஃப்செட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு பர்பெண்டிகுலராக தான் வந்து அந்த லென்த் மூவ் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ வேர்ட்டிக்கலாக வச்சிங்கன்னா உங்களால் சைடில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஆங்கிளாக வச்சிங்கன்னா அந்த ஆங்கிளில் மட்டும்தான் அதை மூவ் பண்ண முடியும். ஹாரிசான்டலாக இருந்தால் மேலே கீழே. ஓகேங்களா? ஸோ இதுவே இப்போ சர்க்கிளாக இருந்துச்சுன்னா என்ன தரமாக ஆகும்? ஸோ சர்க்கிள் நீங்கள் ஒரு நான் வரைஞ்சே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த சர்க்கிளை ஆஃப்செட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஆஃப்செட் ஆப்ஷன் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து என்லார்ஜ் தான் ஆகுமே தவிர அது அப்படியே ஆஃப்செட் ஐ மீன் அந்த மூவ் ஆப்ஷன் வராது. அது வந்து அப்படியே ஹோலாக தான் வந்து என்லார்ஜ் ஆகும், ஸ்கேல் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம ஆஃப்செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்செட் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? வெரி ரேர் கேசஸ் தான் நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே ஆக்சுவலாக மூணு இருக்குது. நம்ம அந்த மூணில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட். ஸோ இதை பற்றி மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா,
3D, அதாவது நம்ம இப்போ 2D ஸ்கெட்சில் ஒன்று வரைஞ்சிட்டு அதை 3D-யாக மாற்றுறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் இது மெயினாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன், ஐ மீன் புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஹெக்ஸகன் எடுத்து வரைகிறேன். ஓகே, ஹெக்ஸகன் எடுத்து வரைகிறேன், அதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஓகே, 200. ஓகே, நான் 200 mm அப்படின்றது என்னோடய டயமீட்டராக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 3D-யாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஸோ 3D மாற்றுறதுக்கு நான் 3D பிளேனுக்குள்ளே போகிறேன். பிளேனுக்குள்ளே போயிட்டு பேட் மாற்றிக்கிறேன், பேட். ஓகே, ஸோ பேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50 mm. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஹெக்ஸகன், இதில் 3D ஹெக்ஸகன். ஓகேங்களா, ஸோ 3D ஷேப்ட் ஹெக்ஸகன். இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னென்னா, இந்த சர்ஃபேஸ் இருக்குங்களா, ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, ஐ மீன் இந்த இடத்துல, பட் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியணும்னு நான் இப்படி சொல்கிறேன். இப்போது இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல கீழே, மொதல் சொன்ன மாதிரி இந்த சர்ஃபேஸில் எனக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும், ஆனால் இந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் வரணும். ஸோ இப்போ என்னோடய கர்சர் இருக்கிற இடத்துல என்னோடய பாயிண்ட் வரணும், கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ண, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த சர்ஃபேஸில் தான் ஸ்கெச் பண்ண போகிறோன்றதை சொல்லியாச்சு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெச், ஓகேவா? ஸோ இப்போ எங்கே ஸ்கெச் பண்ணாலும் இந்த பிளேனில் தான் ஸ்கெச் ஆகும். ஆனால் இப்போ நான் வைக்க போகிற பாயிண்ட்டு இந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குமா அப்படின்னா நம்ம டெஃபினேட்டாக சொல்லவே முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா, ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேனா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜில் தானே எனக்கு அந்த பாயிண்ட் வரணும், ஸோ அந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு எல்லோ லைனாக மாறிடும், ஓகேங்களா? ஸோ எல்லோ லைனாக மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிளேன், அதாவது ஹெக்ஸகனில் நான் ஃப்ரண்ட் பிளேன் இப்படி இருக்கல நமக்கு பேரலலா, அந்த பிளேனுக்கு இந்த எட்ஜு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஒரு எல்லோ லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா, இது இந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாயிண்ட் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ பாயிண்ட் வச்சுட்டேன். பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், மறக்காமல் இந்த எல்லோ லைன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடணும். எப்போவுமே எந்த ஸ்கெட்சாக இருந்தாலும் ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் கொடுத்ததுக்கு வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த எல்லோ லைனை டெலீட் பண்ணணும், இல்லாட்டி அதுவும் வந்து 3D பார்ட்டாக மாற்றுறதுல ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? அது 3D-யாக மாறாது. ஸோ இப்போ நான் எல்லோ லைனை டெலீட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த வியூவை மாற்ற போகிறேன். வியூவை மாற்றணும்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த பிளேனில், ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸ் ஆர் இந்த பிளேனில் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ஒரு டாட் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பிளேனை நம்ம செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுன்னு கொடுத்தோன்னா எந்த பாயிண்ட் வச்சாலும் இந்த பிளேனில் தான் வரும், ஆனால் இதுக்கு எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டில் தான் அது அந்த பாயிண்ட் இருக்குதான்றதை நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்டுன்றது நீங்கள் ஒரு பெரிய பார்ட் ஃபைல், ஒரு முக்கியமான பார்ட் ஃபைல் வரைகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு கியர் வரைகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு 3D காம்ப்ளெக்ஸாக நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் அங்கே கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியமான டூல், ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனா, வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு இது இருக்குது, அதை வந்து எனக்கு இந்த பிளேனில் ரெஃபரன்ஸாக கொண்டு வா, அதை நான் வந்து இப்போதைக்கு நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஐகான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஹெக்ஸகனோட பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறோம், அதாவது எந்த பிளேனில் நான் ஸ்கெச் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பின்னாடி ஒரு எட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த எட்ஜு நேராக தான் எனக்கு பாயிண்ட் வரணும்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த எட்ஜுக்கு நேராக எனக்கு பாயிண்ட் வரணுமோ அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லோவாக மாறிடும். எல்லோவாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்சில் போயிட்டு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் வைக்கிறோமோ இல்லை லைன் வைக்கிறோமோ இல்லை ஏதாவது ஒரு டயக்ராமோ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை எல்லோ லைனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 3D-ல ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு 3D ஷேப்பை எனக்கு 2D-ல ரெஃபரன்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ், ஓகேங்களா?
ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆப்ரேஷன் டூல் பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கேகே சாஃப்ட்வேரில் 2D பார்ட் இதோட முடியுது. அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் பார்ட் 1 வீடியோலேருந்து பார்ட் 5 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கேட்டையால் நீங்கள் 2D ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம 3D எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். லைக் அதாவது இந்த 2D ஸ்கெச்சஸை எப்படி 3D கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னோட எஃபோர்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். பை பை.